லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிகனோமெட்ரி ஆரம்பிச்சிருந்தோம். அதுல செங்கோண முக்கோணத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். லாஸ்ட் இதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு செங்கோண முக்கோணம் வரையும் போது, லைக் ஒரு செங்கோண முக்கோணம் வரையும் போது ஏதாவது ஒரு கோணம் கட்டாயம் 90 டிகிரியாக இருக்கும்னு பேசணும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 90 டிகிரி எங்க இருக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹைபோடெனஸ். தமிழ்ல சொல்லும் போது கர்ணம் அப்படின்னு பேசணும். சரியா? இப்ப என்னோட கணக்குக்குரிய கோணம் தீட்டா எங்க இருக்கு அப்படின்னா, இந்த தீட்டாவுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பக்கத்தை எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். ஆப்போசிட் சைட். தென் தீட்டாவுக்கு அடுத்தது வர்ற பக்கத்தை அடுத்துள்ள பக்கம்னு சொல்லணும், அட்ஜசன்ட் சைடு சொல்லியிருப்போம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்தாலே இதுல பித்தோகரஸ் தீரம் ஒண்ணு வரும்னு சொன்னேன். பித்தோகரஸ் தீரம் படி ஹைபோடெனஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். தமிழ்ல எழுதிங்கன்னா கர்ணத்தின் வர்க்கம் எதிர்பக்கத்தின் வர்க்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்தின் வர்க்கத்துக்கும் கூட இருக்கும். இந்த ரெண்டையும் பிளஸ் பண்றதுக்கு சமமாக இருக்கும்னு லாஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் பேசிட்டோம். தென் ஒரு 6 பெயர்களை அறிமுகப்படுத்தணும். ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைன் தீட்டா. இந்த சைன் தீட்டாங்கிறது ஒரு பேருன்னு சொன்னேன். சைன் தீட்டா ஈக்குவல் டு படிக்க கூடாது. சைன் தீட்டாங்கிறது யாரோட பேர் அப்படின்னா எதிர்பக்கத்தையும் கர்ணத்தையும், இங்கிலீஷ்ல சொன்னா ஆப்போசிட் சைடையும் ஹைபோடெனஸையும் வகுத்தா வர்ற ஆன்சர் தான் நம்ம சைன் தீட்டான்னு சொல்றோம். ஓகே, எதிர்பக்கத்தையும் கர்ணத்தையும் வகுத்தால் வரக்கூடிய விடை தான் சைன் தீட்டான்னு சொல்றோம். அது கூட ஒரு படம் வரைஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் கரெக்டா வரைஞ்சீங்கன்னு தெரியல, நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, இட்ஸ் குட். என்னன்னா நீங்க எவ்வளவு பெரிய முக்கோணம் வரைஞ்சிங்கனாலும் சைன் 30 டிகிரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்தையும் வகுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் வரைய சொல்லியிருந்தேன். இதே மாதிரி காஸ் தீட்டா யாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கத்தையும் கர்ணத்தையும் வகுத்தால் கிடைக்கக்கூடிய விடையை தான் நம்ம காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டான் தீட்டா இருக்கும். டான் தீட்டா அப்படின்னா எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் போது கிடைக்கக்கூடிய விடை, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், இதுதான் டான் தீட்டான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு. இந்த மூணு பேர்த்துக்கும் மூணு ரெசிப்ரோக்கல் தலைகளா திருப்பினா வர்ற பேரை பத்தி பேசணும். சைன தலைகளாக திருப்பினால் கிடைக்கக்கூடியது கொசிகேங்க அப்படின்னு சொன்னாங்க. காச தலைகளாக திருப்பினால் கிடைக்கக்கூடியது சீகேண்ட் தீட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டான் தீட்டாவை தலைகளாக திருப்பினால், டான் தீட்டாவை தலைகளாக திருப்பினீங்கன்னா கிடைக்கக்கூடியது கோடாஞ்சன். இது டான்ஜென்ட் தீட்டா. டான் தீட்டாவை தலைகளாக திருப்பினா இந்த 6 பேர் தான் கடைசி அறிமுகப்படுத்தணும் நம்ம. சரியா? இந்த 6 பெயர்களை பத்தி கடைசி வகுப்புல நம்ம பேசணும். இப்ப இந்த லாஸ்ட் கிளாஸ்லப்பா சைன் ஆஃப் டான் முக்கோணவியல் முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். அது எப்படி சார் உருவாகும் அப்படின்னா, ஏற்கனவே பித்தாகரஸ் தீரம் நான் ஒன்னு எழுதியிருக்கேன். இங்க கவனமா பாருங்க, ஒரு பித்தாகரஸ் தீரத்துக்கான கண்டிஷன் எழுதியிருக்கேன். இந்த தீரத்துல நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், ஒவ்வொருத்தரையும் ஹைபோடெனஸ் ஸ்கொயர்டால வகுத்துறேன். ஹைபோடெனஸ் ஸ்கொயர்டு இங்க இருக்கு, மறுபடியும் ஹைபோடெனஸ் ஸ்கொயர்டாலேயே வகுத்துறேன். ஆப்போசிட் ஸ்கொயர் பை ஹைபோடெனஸ் ஸ்கொயர்டாலேயே வகுத்துறேன். அட்ஜசன்ட் ஸ்கொயர்டு மறுபடியும் ஹைபோடெனஸ், அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒரே பேரால வகுத்தீங்கன்னா மதிப்பு மாறாது. ஏற்கனவே இந்த பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே ஆன்சர் தான், ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ஹைபோடெனஸ் ஸ்கொயர்டால வகுத்தா, இந்த ரெண்டு ஒரே மதிப்பு தானே, ஒரே மதிப்பை வகுத்தால் ஆன்சர் 1 கிடைக்கும். தம்பி இங்க பாருங்க என்ன பேர் வருது, ஆப்போசிட் வகுத்தல் ஹைபோடெனஸ். எதிர்பக்கம் பை கர்ணம் கிடைக்குதா? எதிர்பக்கம் பை கர்ணம்ங்கிறது யாரு? சைன் தீட்டா. அப்ப இந்த இடம் யாருக்கு சமம்னா சைன் தீட்டாவுக்கு சமம். அது இல்லாம அடுத்து 2 இருக்கு, அதனால அது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ். இந்த இடம் பாருங்க அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ் இருக்கா?
அட்ஜசன்ட் பை ஹைபோடனஸ் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அது யாருன்னா காஸ் தீட்டா. அப்ப இந்த இடத்துல இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது மூலம் எனக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிச்சு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும். இது 10வதுலயும் இருந்தது. மொத்தம் ட்ரிக்னோமெட்ரியில 6 ரேஷியோஸ் இருக்கு. ரேஷியோ விகிதங்கள் அப்படின்னா வகுத்தல்னு அர்த்தம். மொத்தம் 6 விகிதங்கள் இருக்கு. இந்த 6 விகிதங்களுக்கும் ஃபார்முலான்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய ஃபார்முலா கிடையாது. ஏற்கனவே கிடைச்ச எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ல இருந்து இன்னொரு புது வடிவத்தை உருவாக்குறேன். இது ஒரு ஃபார்முலா. 3 முக்கியமான ஃபார்முலா இந்த பயிற்சியில இருக்கு சரியா. அது என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போறோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்ப நீங்க போர்டில் பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்ப நீங்க வகுப்புல காப்பி பண்ண வேண்டியது என்னன்னா இது மட்டும்தான். இந்த படம் வரைஞ்சி இதை மட்டும் எப்படி இந்த ஃபார்முலா உருவாச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா. இதை மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் இந்த கார்னர்ல எழுதுறேன். நம்ம பார்க்க போறது ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். தமிழ்ல சொன்னா முக்கோணவியல் விகிதங்கள். இப்பதான் ஒண்ணு உருவாக்கி காமிச்சேன். என்னன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. லெட்டர் கிளியரா தெரியல சார். லெட்டர் கிளியரா தெரியலையா? இப்பப்பா சார் தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். ஓகே கொஞ்சம் பெருசா எழுதுனா ஓகே இல்லையா? எஸ் சார். ஃபைன். இனிமே நான் பெருசா எழுதுறேன் மாத்திக்கிறேன். ஓகே நம்ம அறிமுகப்படுத்துற முதல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அது எப்படி உருவாச்சுங்கிறது நாங்க எழுதி காமிச்சோம். இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. இது மட்டும் ஃபார்முலாவும் மனப்பட பண்ணுறது. இதை எப்படிலாம் மாத்தி மாத்தி யோசிக்கலாங்கிறதையும் நாங்கள் கற்றுக்கணும். ஒரு ஃபார்முலாவை அதை அதே மாதிரியே கண்ணில் பார்க்க கூடாது. அது ஒரு 10th வரை புரிதல் வேற பிளஸ் 1 வேற. இப்போ என்னன்னா இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்க வச்சுக்கணும். இவன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா பிளஸ்ஸா இருக்கிற பார்க்க அந்த பக்கம் வச்சுருச்சுங்களேன் 1 காஸ் ஸ்கொயர்னு மாறும். அப்ப இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் 1 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்தா சைன் ஸ்கொயர் தீட்டா ஒரேமுலாவ இப்படியும் மாத்தி யோசிக்கலாம். அந்த மாதிரி கணக்கு வரும்போது உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தணும். இப்ப இதே ஃபார்முலால இருந்து இப்ப இன்னொரு ப்ரூ ஃபார்முலாவை நான் கொண்டாடுறேன். எப்படி வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா முழுவதும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவில வகுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஒரு புது ஃபார்முலா கிடைக்கும். 1 டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீகண்ட் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டாவது ஃபார்முலா. 1 டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீகண்ட் ஸ்கொயர் தீட்டா. இது இப்படியே படிக்க கூடாது. இதை மாத்தியும் எனக்கு யோசிக்க தெரியும். எப்படி சார் மாத்தி யோசிக்கலாம்? இந்த பிளஸ் அந்த பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்க 1 ஈக்குவல் டு சீகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு கூட சொல்லலாம். இப்படியும் இந்த ஃபார்முலாவை படிக்கணும். இல்ல இந்த டான் ஸ்கொயர் இந்த சைடே வச்சுக்கிட்டேன் பிளஸ் 1 அந்த சைடு போச்சுன்னு வைங்களேன் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு secant square theta minus 1. இந்த கணக்குல வரும்போது இது எப்படி வேணா பயன்படுத்தி இருப்பாங்க கணக்குல. சோ கணக்கை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புதுசா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதே இடத்துல இருந்து இன்னொரு ஃபார்முலாவும் என்னால கொண்டாட முடியும். 1 cot square theta equal to cosecant square theta. இந்த மூணு தான் மெயின். sin square theta plus cos square theta equal to 1. 1 tan square theta equal to secant square theta. 1 cot square theta equal to cosecant square theta. மனப்பாட பண்ணணும்னு அவசரம் கிடையாது. திரும்ப திரும்ப கண்ணுல பாத்திக்கிட்டே இருங்க போதும். உடனே படிச்சு மெமரிக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பழகிடும் உங்களுக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
இந்த ஒன்னு மட்டும் வச்சுட்டு பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போச்சுன்னா கொசிகேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல காட் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு இந்த சைடு வச்சுட்டு பிளஸ் ஒன் அந்த சைடு கொண்டு போனீங்க வச்சுக்கோங்க கொசிகேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னு மாறிடுச்சு. இப்ப இதெல்லாம் பயன்படுத்தி நமக்கு கணக்கு வரும் சரியா. அந்த கணக்குகளை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு கணக்குகளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னால இன்னொரு ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட கேட்கணும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், நான் சொல்றத நல்ல காதுல வாங்கிக்கீங்க. A plus B whole square, A minus B whole square, A square minus B square, A plus B whole cube, A minus B whole cube, A cube plus B cube, A cube minus B cube. இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஒன்பதாவதுலையோ பத்தாவதுலையோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஸோ நம்ம கணக்கில் அதெல்லாம் பயன்படுத்துவோம். இப்போ கணக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு சம் எழுப்பேன். நம்ம பயிற்சி 3.1 இருந்து மூணாவது கணக்கை நான் எழுதியிருக்கேன். இப்போ போல்ல ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா சமம் சி அப்படின்னு கொடுத்துட்டு நிறுவுக அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. உங்க புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா. இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் கணக்கில் கொடுத்துட்டாங்க. எல்ஹெச்எஸ்ல கொடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஐ கிளாஸ்க்கு புக் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் அதையும் ஆன்சரையும் எழுதியிருக்கேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 3.1 பயிற்சியில மூணாவது சம் பார்த்துட்டு இருக்கேன். ஏ சைன் தீட்டா பிளஸ் பி இதான் நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். நான் கீழே எழுதுறது ஆன்சர். இதையும் நம்ம க்வெஸ்சன்லயே கொடுத்துட்றாங்க. ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. A square plus B square minus C square. சரியா? Right. இப்போ இதுதான் கணக்கு. இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஒரு கணக்கை பார்த்தனதும் இந்த கணக்கை இப்படி எப்படி நான் ப்ரூவ் பண்ணலான்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு கணக்கை நான் எப்படி யோசிக்கணுங்கிறது தான். எப்படி சார் யோசிக்கலாம்? இந்த ஆன்சர் பாருங்களேன். என்னப்பா பேர் இருக்கு? சி ஸ்கொயர் இருக்கா? என் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் சி தானே கொடுத்துருக்காங்க. கணக்கில் கொடுத்தது சி, ஆன்சர்ல கொடுத்தது சி ஸ்கொயர். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடுத்து ரெண்டு சேர்த்து இருக்கிறாங்களா? எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆனால் இங்கே சி இருக்கு, இங்கே சி ஸ்கொயர் இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு புரியுது. எப்பயுமே கணக்கு தெளிவாக படிங்க. கணக்கில் சி கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லும்போது சி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறாங்க? ஸ்கொயரிங் ஆன் போத் தி சைட்ஸ். அப்படின்னா என்ன சார் தமிழ்ல? இருபுறமும் வர்க்கப்படுத்த. என்ன எழுதுறீங்க இந்த இடத்துல தமிழ்ல எழுதும் போது? இருபுறமும் வர்க்கப்படுத்த. அப்ப என்ன கிடைச்சிடும் எனக்கு? ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு வந்துடும். பாருங்க இது என் கணக்குல இருக்கு, வந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம்? இது ஏதாவது ஃபார்முலா மாதிரி தெரியுதா பாக்குறதுக்கு? யாருக்காவது புரியுதா இது என்ன ஃபார்முலான்னு? இல்ல குட்டி, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன தெரியுமா? இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி தான் ஃபார்முலா. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தான் இங்க இருக்கு பாருங்க. இதான் ஏ, இதுதான் பி, மைனஸ் இருக்கு. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏ ஸ்கொயர்டா? இவரு தானே ஏ, இவனை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பிஸா பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ரெண்டு இவனுக்கும் சேர்த்தணும், இவனுக்கும் சேர்த்தணும். அடுத்து ரெண்டு இவனுக்கும் சேர்த்தணும், இவனுக்கும் சேர்த்தணும். மைனஸ் என்ன இருக்கு? டூ ஏ. ஏ யாரு?
ஏ காஸ் தீட்டா, பி ஆர் பி சைன் தீட்டா சமம் சி. இந்த சமம் மேல எழுதியிருக்கேன் சரியா? இதுல பார்த்தா ஆன்சர் வந்துருச்சான்னு பாக்குறேன், அப்பயும் ஆன்சர் வரல. ஒரு விஷயம் கவுனிங்க, ஆன்சர்ல பாருங்க என்ன இருக்கு. ஏ ஸ்கொயர்டு தனியா இருக்கா, ஆனா இங்க ஏ ஸ்கொயர்டோட யார் சேர்ந்து வந்திருக்கா, காஸ் ஸ்கொயர்டு சேர்ந்து வந்திருக்கான். ஆனா என் கணக்குல ஆன்சர் பாருங்க, ஏ ஸ்கொயர்டு தனியா இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். காஸ் ஸ்கொயர்டுன்னு ஒருத்தன் கூட வந்திருக்கானா, இங்க ஏ ஸ்கொயர்டுக்கு பக்கத்துல காஸ் ஸ்கொயர்டு வந்திருக்கான். நான் என்ன பண்ண முடியும், காஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலா இந்த பேரை பிரதிட முடியுமா? எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் அதான், காஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலா வேற ஒரு பேர் என் கணக்குல இருக்கு, அதை கொண்டாந்து இங்க பிரதிடுறேன். ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயருக்கு பதில என்ன கொடுக்குறேன், ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறேன். பி ஸ்கொயர்டு இங்க சைன் ஸ்கொயர் இருக்கா, சைன் ஸ்கொயருக்கு பதில என்ன பிரதிடலாம், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு பிரதிடலாம். மைனஸ் டூ ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க, ஈக்குவல் டு ஆக்சுவலி இங்க சி ஸ்கொயர் இருக்கு சரியா? இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஏ ஸ்கொயர்டால உள்ள பெருக்க முடியுமா பாருங்க. இந்த ஏ ஸ்கொயர்டு உள்ள போன என்ன குட்டி கிடைக்கும், ஏ ஸ்கொயர்டு இங்க வந்தா மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த பி ஸ்கொயர்டு உள்ள பெருக்குன்னா என்ன ஆகும் பாருங்க, பி ஸ்கொயர்டு ஒன்னு பெருக்குனீங்கன்னா பி ஸ்கொயர்டு உள்ள போச்சுன்னா பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அது இல்லாம என்ன இருக்கு, மைனஸ் டூ ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு இருக்கு கணக்குல சரியா? இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர்ல இருந்துதான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் முடிவு பண்றேன். இதுல பாருங்க என்னோட கணக்கோட ஆன்சர் இங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எல்லாம் ஒரே பக்கமா இருந்தாங்க. அதனால ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த சைட் கொண்டாந்துருக்கேன். ஏ ஸ்கொயர்டு இது எழுதிட்டேன், இது எழுதுறேன். பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் சமம், இது எல்லாத்தையும் தூக்கி அந்த சைட் போடுறேன். மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் டூ ஏபி காஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்படியே கூட எழுதிக்கலாம். இங்க இருக்கிற மாதிரியே கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட என்னோட ஆன்சரை நான் நெருங்கிட்டேன். இது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபின்னு இருக்கா, இந்த இடம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபின்னு இருக்கா. அப்ப இது கட்டாயம் என்ன ஃபார்முலாவா இருக்கும்னா, ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா இருக்கும். இதுதான் ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப ஏங்கிற இடத்துல ஏ சைன் தீட்டா இருக்கு, பிங்கிற இடத்துல பி காஸ் தீட்டா இருக்கு, தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கு தெரியுமா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். மைக் ஆஃப் பண்ணுப்பா, மைக்கை யாரும் ஆன் பண்ணாதீங்க. இப்ப இதுதான் கணக்குடா குட்டி. கணக்குல பாத்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய க்வெஸ்சன்ல ஏ சைன் தீட்டா பி காஸ் தீட்டா தான் இருக்கும், அடுக்கு ரெண்டு வராது. இந்த அடுக்கு ரெண்டை கேன்சல் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுக்கு ரெண்டை கேன்சல் பண்ணும்னா ரெண்டு பக்கம் நான் ரூட் எடுக்கணும். இப்ப இந்த கணக்குக்கு இங்கேயும் ரூட் எடுக்கிறேன், இங்கேயும் ரூட் எடுக்கிறேன். இங்க ரூட் எடுத்தீங்கன்னா அடுக்கு ரெண்டு போயிடும், ஏ சைன் தீட்டா பி காஸ் தீட்டா மட்டும் மீதி இருக்கும். இங்க ரூட் எடுத்தீங்கன்னா இதுக்கு ரூட் போடணும்டா தம்பி. எப்ப ரூட் எழுதும் போதும் முன்னால பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு காட்டணும், ஞாபகம் வச்சுக்கங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு கணக்குல இருக்கு. இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர், ஆன்சர் வந்துருச்சு குட்டி. இந்த கணக்கியோட நாலாவது கணக்கு இப்ப எழுதுறேன். சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சமம் எம் அப்படின்னு கொடுத்துட்டு நிறுவுகன்னு சொல்லி காசின் அடுக்கு ஆறு தீட்டா, இதான் நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். சைனின் அடுக்கு ஆறு தீட்டா சமம் நாலு மைனஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு டி ஹோல் ஸ்கொயர் பை நாலு. சரி, மேல கொடுத்திருக்கிறது க்வெஸ்சன், கீழே கொடுத்திருக்கிறது ஆன்சர் சரியாப்பா. மேல க்வெஸ்சன் கொடுத்துட்டு கீழே க்வெஸ்சன். இத சார் 4 மைனஸ் 3 தானே சார் கொடுத்திருக்குது. ஆ இந்த இடம் 4 மைனஸ் 3 இருக்கு, இந்த பிராக்கெட்னால 3 இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கா? ஹாய் ஓகேங்க சார். ரைட், இதான் क्वेश्चन, இதான் ஆன்சர். இதை பயன்படுத்தி இத கொண்டு வரணும். இப்ப நீங்களே யோசிக்கிறீங்கன்னு வெச்சீங்களா,
இப்ப நான் தான் நீங்க எனக்கு இந்த கணக்கை பாக்குறேன், சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சமம் எம்னு கொடுத்துட்டாங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பிளாங்கா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஒரு விஷயத்த நான் கவனிக்க முயற்சி பண்றேன், இந்த விஷயத்த கவனிக்க முயற்சி பண்றேன். என்ன இருக்கு அந்த இடத்துல? இதுக்கும் ஏதாவது சம்பந்தப்படுத்த முடியுமா? இது அடுக்கு ரெண்டு, அப்ப இங்க அடுக்கு ரெண்டு இல்லாம இருக்கு. கணக்கு என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயம் புரியுது, இங்க அடுக்கு ரெண்டு வந்திருக்கு. அப்ப இங்கேயும் அடுக்கு ரெண்டு வந்தால் என்ன வரும்னு யோசிக்கிறேன். சரி, ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்துங்க. சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா அடுக்கு ரெண்டு, இங்க எம்இன் அடுக்கு ரெண்டுன்னு மாறும். இதை ஏன் நான் செஞ்சேன், ஆன்சர்ல எம்இன் அடுக்கு ரெண்டு இருக்கு, எப்படியோ ஒரு விதத்துல எம் ஸ்கொயர் எனக்கு வேணும், அதனால அதை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். அப்படி செய்யும் போது இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. என்ன சார் ஃபார்முலா கிடைக்குதுன்னா ஏ பிளஸ் பி காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா கிடைக்குது. சொல்லுங்க சார், கொஸ்டின்ல வேற எம் ஸ்கொயர் அது நான் கடைசியா பேசலாம். சரியா, அது நம்ம கடைசியா சொல்லலாம். இப்ப ஏ பிளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்றேன். என்ன ஃபார்முலா வரணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி தானே ஃபார்முலா. அந்த இங்க நான் அப்ளை பண்ணா ஏங்கிற இடத்துல சைன் தீட்டா இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் பண்ணதுனா சைன் ஸ்கொயர் தீட்டா வரும், பி ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். ஒன்னும் இல்லை, இந்த இடத்துல சைன்னு எழுதுறேன், இந்த இடத்துல காசுன்னு எழுதுறேன், அவ்வளோதான். பிளஸ் டூ ஏபினா டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்திருக்கும், ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் இருக்கு. சரியா, அப்படி எழுதுனா மறுபடியும் எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஸ்டெப்புக்கும் அங்கேயும் ஏதாவது தொடர்பு இருக்கா பாருங்க. இது அங்க இருக்கா? எவ்வளவு இதனோட மதிப்பு கணக்குப்படி? ஒன்னு பிளஸ் ரெண்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா சமம் எம் ஸ்கொயர் ஒன்று. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தது ஒண்ணுன்னு எனக்கு ஃபார்முலா இருக்கு, அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். சரி ரைட்டு, இந்த பிளஸ் ஒன்னு அந்த சைடு போனா என்ன ஆகும், ரெண்டு சைன் தீட்டா கூட்டல் அந்த சைடு போனா கழித்தல் ஆகும், ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். சரியா, எம் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அந்த சைடு போய் மைனஸ் ஒன்னா மாறிடுச்சு. இப்ப இதுல இருந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் வேணும்னா என்ன சொல்லலாம், எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு பை ரெண்டு சொல்லலாம். சரியாப்பா, இதுக்கு மதிப்பு இது, அந்த மதிப்பை நான் கீழே எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டெப் தான் திரும்ப கீழே இருக்கேன். சைன் தீட்டா காஸ் தீட்டாவின் மதிப்பு எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு பை ரெண்டு கிடைச்சிருக்கு. இது நான் ப்ரூவ் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டெப்பின் மூலமாக எனக்கு இது கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நான் அடுத்து கணக்குக்கு போறேன். நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது ஃபர்ஸ்ட் இப்ப நோட்ல எழுதும் போது இதெல்லாம் காப்பி பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நான் இப்ப கண்டினியூ பண்றேன். அந்த ஸ்டெப்ல கிடைச்ச ரிசல்ட் வேணுங்கிறதுக்காக நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டெப் வரேன். என்ன இருக்கு கணக்குல, காசின் அடுக்கு ஆறு தீட்டா பிளஸ் சைனின் அடுக்கு ஆறு தீட்டா சமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு அடுக்கு ஆறு வர்ற மாதிரில எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஆறுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மூணு ஆறுன்னு சொல்லலாம். அப்ப இத என்னோட வசதிக்காக நான் இப்படி குறிச்சுக்கிறேன், காசின் அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு. என்ன சார் என்னென்னமோ பண்றீங்க, ஒண்ணுமே பண்ணல, ரெண்டு மூணு ஆறுன்னு பிரிச்சு எழுதிருக்கேன். அங்க மொத்தமா ஆறு, இதே கணக்கு இங்க இதுதான் எழுதிட்டுருக்கேன். இதான் கொஸ்டின், இதை எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். அடுக்கு ஆறுங்கிறத ரெண்டு பெருக்கள் மூணுன்னு பிரிச்சுக்கிட்டேன். இது சைனின் அடுக்கு ரெண்டு தீட்டா அடுக்கு மூணுன்னு பிரிச்சுக்கிட்டேன். இங்கேயும் அதே கதை தான், ஆறுங்கிறத ரெண்டு மூணு ஆறுன்னு பிரிச்சுக்கிட்டேன். சரிங்க சார், எதுக்கு சார் இப்படி எல்லாம் நான் பிரிக்கணும் அப்படின்னா, இதை ஏவா நினைச்சுக்கங்க, இதை பியா நினைச்சுக்கங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஏன் அடுக்கு மூணுன்னு மாறிமா, இதுதான் ஏ. அடுத்து பியின் அடுக்கு மூணுன்னு மாறுமா, ரைட். ஏன் அடுக்கு மூணு பிளஸ் பியின் அடுக்கு மூணுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத கேள்வி.
ஏன் அடுக்கு மூணு பிளஸ் பி அடுக்கு மூணு ஏ பிளஸ் பி இந்த ஹோல் கியூ மைனஸ் த்ரீ ஏ பி இன்டு ஏ பிளஸ் பி எழுதலாம். இதுக்கு இது ஃபார்முலா. நான் அப்ப எதை படிச்சு வச்சிருக்கணும், ஃபார்முலாவை நல்லா படிச்சு வச்சிருக்கணும். சரி, இந்த இடத்துல ஏ யாரு, இந்த புரிதல் தான் கணக்கு. ஏங்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, பிங்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. உள்ள கொண்டாந்து கொடுத்திருந்தா என்ன நடக்கும், காசின் அடுக்கு ஆறு தீட்டா சைனின் அடுக்கு ஆறு தீட்டா சமம். நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தா நேரடியா ஆன்சர் எழுதலாம். இப்ப நீங்க பதில் சொல்லுங்கப்பா, ஏன்னா யாருப்பா காஸ், நல்ல கவனமா பார்த்து சொல்லுங்க, ஏன்னா யாரு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப். இல்ல இல்ல, கியூப் தான் இங்க அடுக்கு வந்துருச்சு. இந்த அடுக்கு மூணு அடுக்கு மூணு உப்பு கரைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுக்கு மூணு விட்டுட்டா ஏ, அடுக்கு மூணு விட்டுட்டா ஏ. அப்ப ஏங்கிற இடத்துல வெறும் யார் மட்டும் தான் இருக்கா, வெரி குட், வெறும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. பிங்கிற இடத்துல யார் இருக்கா, சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப ஏ பிளஸ் பி என்னவா இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது எங்க பார்த்த மாதிரி இருக்கா பாருங்க, ஏ பிளஸ் பியோட மதிப்பு ஒண்ணுதான் கிடைக்கும். இதெல்லாம் கொண்டு போய் இங்க கொண்டாந்து பிரதிடும் போது கண்டிப்பா ஒண்ணுதான் கிடைக்கும். அதை நான் டைரக்டாவே எழுதிக்கலாம், ஏ பிளஸ் பினா ஒண்ணு மைனஸ் மூணு, ஏனா காஸ் ஸ்கொயர் தீட்டா, பினா சைன் ஸ்கொயர் தீட்டா, ஏ பிளஸ் பினா ஒண்ணு. அப்ப இது ஒண்ணு அப்படியே விட்டுறலாம், மைனஸ் மூணு. இது என்னன்னு பாருங்க, காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இங்க இருக்கு பாருங்க, காசு சைனு. ஆனா இங்க அடுக்கு ரெண்டு இருக்கு, காசும் சைனும் வந்தா இதுதான் மதிப்பு. ஆனா கணக்குல அடுக்கு ரெண்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த காசும் சைனும் தூக்கி எரிஞ்சிட்டு இதை கொண்டாந்து எழுதிக்கலாம், எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு பை ரெண்டு. ஆனா பி ஹோல் ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது என்ன நடக்கும், ஒன்னு மைனஸ் மூணு, எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னின் அடுக்கு ரெண்டு தனியா போட்டுக்கலாம். ரெண்டின் அடுக்கு ரெண்டா ரெண்டு ரெண்டு நாலுன்னு, இந்த நாலை குறுக்கு பெருக்கல் பெருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நாலு எப்படி கொண்டாந்துருங்க, ஒரு நாலு நாலு மைனஸ் மூணு எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் பை நாலு. இதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் பாருங்க. கணக்கை எப்படி ப்ரூவ் பண்றேன், கணக்குல என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன், இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. இந்த கணக்கை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா திரும்ப 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 இந்த கணக்கை ஏன் இப்படி ஒரு ஸ்டெப்பை சார் செய்யறாருங்கிறத பாத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமா பார்ப்பது மூலமா கணக்கும் புரியும், ஃபார்முலாவும் மனப்பாடாயிடும். கணக்கே பார்க்காம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாடம் புரியாது, மற்றபடி நிச்சயமா உங்களால புரிஞ்சுக்க முடியல குட்டி. இதுக்கு தேவை நீங்க திரும்ப திரும்ப கணக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சைனின் அடுக்கு நாலு ஆல்பா, சைனின் அடுக்கு ரெண்டு பீட்டா சமம் ஒன்னு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல சைனின் அடுக்கு நாலு ஆல்பா, சைனின் அடுக்கு ரெண்டு பீட்டா பிளஸ் பிளஸ் சைனின் அடுக்கு நாலு பீட்டா சமம் ரெண்டு சைன் ஸ்கொயர் ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா. இதான் இதான் கொடுத்துருக்குறாங்க கணக்குல, இதான் கேட்டிருக்காங்க ப்ரூவ் பண்ண சொல்லி. சரியா, ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, இது கணக்குலயே கொடுத்துட்டாங்களா குட்டி, இது குவஸ்டின், இது ஆன்சர், இதுல இருந்து இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்து நான் காட்டணும். சரியா, சரி அதுக்கு என்ன சார் பண்ணலாம், போன கணக்குலயாவது ஏதோ அடுத்து ரெண்டு அடுத்து எதுவும் பேசணும். இந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் ஏதோ கதை புத்தகத்துல வர்ற மாதிரி ஏதாவது வித்தியாசம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா சார்? எல்லாமே சைன் தீட்டால வந்திருக்கு. எக்ஸலன்ட் ரெடே தம்பி, சூப்பர், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பதில் சொல்லியிருக்கிற. நம்ம லைவ் கிளாஸா இருந்தா எல்லா பசங்களையும் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ண சொல்லியிருக்கலாம். வெரி குட், எல்லாமே சைன் தீட்டா இருக்கிறா குட்டி, வெரி குட். ஒரு ஹிண்ட், வேற ஏதாவது தோணுதா, வேற என்ன இதுக்கு இதுக்கு வித்தியாசம்? கொஞ்சம் காமெடியான வித்தியாசம் தான் அது, ஆனா கவனிச்சிங்கன்னா அதுதான் முக்கியமான வித்தியாசம். சரி நானே சொல்லிடுவா, கணக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கணக்குல
வகுத்தல் இருக்கு, வகுத்தல் வெரி குட் வெரி குட் கரெக்ட் தான். கணக்குல வகுத்தல் இருக்கு, ஆனா இங்க வகுத்தல் இல்ல. கரெக்டா? ஏ தம்பி அது புரியுதா எல்லாத்துக்கும்? இங்க வகுத்தல் இருக்கு, இங்க வகுத்தல் இல்ல ஆன்சர்ல. அப்ப முதல் விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இந்த இடத்துல வகுத்தல் வரக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், மீசியுமே எடுக்கலாம், எல்சியும் எடுக்கலாம். எப்படி எல்சியும் எடுக்கணும், இது இங்க பெருக்கணும், இது இங்க பெருக்கணும். அப்ப என்ன நடக்கும், இது இங்க வரும், காசின் அடுக்கு 4 ஆல்பா, சைனின் அடுக்கு 2 பீட்டா, குறுக்க பெருக்கல், இங்க பெருக்கிட்டேன் பிளஸ் இது இங்க பெருக்கணும். சைனின் அடுக்கு 4 ஆல்பா, காசின் அடுக்கு 2 பீட்டா சமம். இது வகுத்தல் பொதுவா நேர பெருக்கி இங்க கொண்டு வந்துடணும், இதோட சேர்த்து இந்த வகுத்தல் இருக்குல்ல இது இங்க வந்துடும். அப்ப இங்க என்ன வரும், காசின் அடுக்கு 2 பீட்டா, சைனின் அடுக்கு 2 பீட்டான்னு வந்துடும். சரியா? முதல் ஸ்டெப் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறேன், இந்த வகுத்தல் ரெண்டு பேருமே இங்க வந்துருவாங்க, அதுதான் பண்ணிருக்கேன். இது ஈஸியான புரிதல் தான், கண்டிப்பா புரியும். அடுத்தது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், காஸ் தீட்டான ஒருத்தன் ஆன்சர்ல இல்லவே இல்லை, எல்லாருமே சைன் தீட்டா தான். அப்ப என்ன பண்ணலாம், இவன் காஸ் தீட்டா இருக்கான், காஸ் தீட்டா இருக்கான், காஸ் தீட்டா, இந்த பயமுள்ள எல்லாம் ஆன்சர்ல வரவே கூடாது. காஸ் தீட்டான்னு ஒருத்தன் வேண்டவே வேணாம். அப்பனா என் ஃபார்முலால போய் பாக்குறேன், காஸ் ஸ்கொயர் தீட்டா சமம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ரெண்டு தாட்டி இருந்தா இங்க பாருங்க, இது இருக்குல்ல 4 இருக்குல்ல, காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர், 4 தான் ரூட்டி, 4 தான், 2 × 2 4 பிரிச்சுக்கிட்டேன். அப்படி பிரிச்சேன்னா இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம் தெரியுமா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்பான்னு எழுதிக்கலாம். சார் தீட்டா தானே சார் இருக்கு, நீங்க என்ன சார் ஆல்பா எழுதுறீங்க, அப்படிலாம் யோசிக்கூடாது. இது ஒரு கோணம், அதுக்கு தீட்டான்னு பேர் கொடுக்கலாம், ஆல்பான்னு பேர் கொடுக்கலாம், பேர் ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து எப்படி வேணா இருக்கலாம், காஸ் ஸ்கொயர்டு இருந்தா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம். அடுத்தது கூடவே ஒரு சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கு, இது சைனின் அடுக்கு 4 ஆல்பா எழுதிக்கிறேன், இங்க ஒருத்தன் காஸ் ஸ்கொயர்னு இருக்கான். இப்ப தானே பார்த்தோம், காசின் அடுக்கு 2 வந்தா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிரிச்சுக்கலாம் சமம், இங்க ஒருத்தன் காஸ் ஸ்கொயர் இருக்கான், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, அது இல்லாம ஒரு சைன் ஸ்கொயர் பீட்டா கணக்கே. சரியா? இது என்ன ஃபார்முலா இருப்பா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இதுதான் புரிதல். இது ஏ இது பி, மைனஸ் இருக்கு, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும், இதுதான் பி. ஏற்கனவே அடுக்கு 2 இருக்கு, இன்னொரு அடுக்கு 2 கொடுக்குறீங்க, மொத்தம் 2 × 2 = 4 ஆயிடும். மைனஸ் 2ab, 2 ஏனா 1 பெருக்கலுக்கு 1 தேவையில்லை, bனா சைன் ஸ்கொயர் ஆல்பா, அது இல்லாம வெளியே ஒரு சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்க பாத்தீங்கன்னா இந்த சைன் பவர் 4 ஆல்பா உள்ள போச்சுங்க, 1 பெருக்கல் சைன், திரும்ப அதே சைன் தான் வரும். மைக்க மியூட் பண்ணி, மைனஸ் இங்க கொண்டாந்து பெருக்கினீங்கன்னு வச்சுக்கங்க, சைன் பவர் 4 ஆல்பா அங்க பெருக்கும் போது சைன் ஸ்கொயர் பீட்டா, இங்க கொண்டாந்து இதை உள்ள பெருக்கினீங்க 2 தடவை சைன் ஸ்கொயர் பீட்டா, சைன் ஸ்கொயர் பீட்டா 2 மொத்தம் 4 தடவை வந்துடும். ரெண்டு பேரையும் கவனிச்சு பாருங்க, ஒரே பேர் தான், 2 தடவை பெருக்கல் 2 தடவை எழுதும் போது சைன் பவர் 4 பீட்டான்னு ஆன்சர் கிடைச்சிருக்கோம். சரியா? அது ஒண்ணுதான் தப்பா எழுதிருக்கோம். இப்ப என்ன பண்றோம், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவால அப்படியே வரிசையா உள்ள பெருக்கிட்டே வந்திருந்தோம்னா அதை பழைய ஸ்டெப் அப்படியே எழுதிட்டே இருக்கேன், ஒன்னால யார பெருக்கினாலும் திரும்ப அதே சைன் ஸ்கொயர் தீட்டா தான். இங்க பெருக்கும் போது ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து எழுதுறோம், அவ்வளவுதான், சைன் பவர் 4 ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்க கொண்டாடும் போது மைனஸ் 2 தடவை சைன் ஸ்கொயர் ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் இது அப்படியே எழுதுறேன், சைனின் எடுத்து 4 ஆல்பா. நீங்க நோட்ல எழுதும் போது ஒவ்வொரு லைனா கவனிச்சு எழுதுறீங்கன்னா கட்டாயம் புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியான கருதி. இது சைனின் அடுக்கு 4 பீட்டா. இப்ப இதுல பாருங்க, இங்கேயும் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கு, இங்கேயும் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கு, ஒரே எழுத்து, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்சல் ஆயிடுவாங்க. இங்க பாருங்க எல்கேஹெச்எஸ்ல இங்க இன்னொரு டேர்ம் இருக்குல்லப்பா சார், மைனஸ் சைனின் அடுக்கு 4 ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா ஒண்ணு இங்க இருக்கு,
அப்ப இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. ஒரு பிளஸ் டேர்மும் ஒரு மைனஸ் டேர்மும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆயிடுவாங்க, கேன்சல் ஆயிடுவாங்க. இப்ப நான் மீதி இருக்கிறதுல என்ன பண்றேன், இந்த சைனின் எடுக்கு நாலு ஆல்பா இருக்கு பாருங்க, அதை எழுதிக்கிறேன். சைனின் எடுக்கு நாலு ஆல்பா, இந்த மைனஸ் பார்த்து இந்த சைன் கொண்டு வரேன், பிளஸ் சைனின் எடுக்கு நாலு பீட்டா. இந்த மைனஸ் பார்த்ததுக்கு ஆர்ஹெச்ல போட்டேன்னா இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா, அவ்வளவுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இதுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது சாதாரண பெருக்கல். இந்த கணக்கை எப்படி நான் புரிஞ்சு கொண்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கும் ஆன்சருக்கும் உள்ள மொத வித்தியாசம், இங்க வகுத்தல் இருக்கு, இங்க வகுத்தல் இல்ல. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இடத்துல வகுத்தலை கேன்சல் பண்ணணும், அதை பண்ணினேன். அதுக்கு அடுத்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சதை விட நீங்களே கரெக்டா சொன்னீங்க, இந்த இடத்துல சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்ப எங்கெல்லாம் காசு இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து பிரதிக்கிட்டேன். ஜஸ்ட் பெருக்கல் தான். பெருக்கல் போது நம்ம போர்டுல சின்ன சின்ன விட்டுட்டு எழுதிட்டேன் நானும், அதை நீங்க வரிசையா பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் சரியாயிடும். அழகா ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. சரியா, இதே கணக்குல இன்னொரு சப்டிவிஷன் எனக்கு இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, ஐ ஹவ் ஒன் மோர் சப்டிவிஷன் ஃப்ரம் திஸ் க்வெஸ்சன். இதுலயே இன்னொரு கேள்வியும் இருக்கிறது, என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ஒண்ணு இருக்கு. ஓகே, இதான் நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ப்ரூவ் பண்ண ஆன்சர். இந்த ஆன்சர்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷனுக்காக இதே ஆன்சர் நான் எடுத்துக்கிறேன். சைனின் அடுக்கு நாலு ஆல்பா பிளஸ் சைனின் அடுக்கு நாலு பீட்டா மைனஸ் இந்த சைடே பழையபடி இந்த சைடே கொண்டாரு, ரெண்டு சைன் ஸ்கொயர் ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா சமம் ஜீரோன்னு இருக்கு. இந்த ஸ்டெப்பை தான் மேல மறுபடியும் எழுதியிருக்கேன். குட்டி, இந்த நாலு இருக்குல்ல, இத ரெண்டு ரெண்டு நாலுன்னு பிரிக்கிறேன். இந்த நாளை எப்படி பிரிச்சுக்கிறேன், ரெண்டு ரெண்டு நாலுன்னு பிரிக்கிறேன். ஏன் சார் அப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இது இப்ப படிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா தோணுதா இந்த இடத்துல? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சார். எக்ஸலண்ட், இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. அப்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்க இருக்கு அப்படின்னா, ஏங்கிற இடத்துல இருந்துட்டாரு, பிங்கிற இடத்துல இருந்துட்டாரு. ஏனா சைன் ஸ்கொயர் ஆல்பா, பீனா சைன் ஸ்கொயர் பீட்டா, தி ஹோல் ஸ்கொயர்ட் சமம் ஜீரோ இருக்கு. சரியா, நீங்க சொன்னது கரெக்டா குட்டி, நீங்க சொன்னதுதான் நான் எழுதுறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கரெக்டா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். வெரி குட், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் கரெக்ட். சரியா, ரைட். இப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அங்க ஜீரோ தான் இருக்கு, ஜீரோ ரூட் எடுத்தா திரும்ப ஜீரோ தான் கிடைக்கும். சைன் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா சமம் ஜீரோன்னு வந்துடும். இந்த மைனஸ் தூக்கி அன்சைடு போடுங்க, என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைச்சோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோம், சைன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை கொண்டாந்து இங்க எழுதுறேன், ஏன் சொல்றேன், ஆன்சர் போது புரியும். ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா, இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இது ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ரெண்டு பக்கம் பாருங்க, பொதுவா ஒன்னு அடிச்சு விட்டலாமா, மைனஸையும் பொதுவா அடிச்சு விட்டலாமா, அப்ப மீதி என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு. இது சமன்பாடு நம்பர் ரெண்டு. சரியா, இப்ப கணக்கு என்ன தெரியுமா, ரெண்டாவது சப்மிஷனோட கணக்கு, புக்ல கேள்வி கேட்ட கணக்கு, காஸ் பவர் நாலு பீட்டா பை காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் சைன் பவர் நாலு பீட்டா பை சைன் ஸ்கொயர்ட் ஆல்பா சமம் ஒண்ணு என நிரூபிக்கன்னு கேட்டிருக்காங்க. இதை ஒன்னு ப்ரூவ் பண்ணணும்பா, இனிமேதான் நான் ப்ரூவ் பண்ண போறேன், கவனமா கேளுங்க என்ன சொல்றேன்னு. இங்க எவ்வளவு இருக்கு காசின் அடிக்கு, எவ்வளவு இருக்கு, நாலு இருக்கா, நாலு. ஓகே, இங்க கவனமா பாருங்க, காசின் அடிக்கு நாலு பீட்டா, காசின் அடுக்கு ரெண்டு பீட்டா. இந்த இடத்துல நாலு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் அடுக்கு ரெண்டு சேர்த்துக்கணும், இங்கேயும் அடுக்கு ரெண்டு சேர்த்துக்கணும். பாருங்க, இங்க அடுக்கு ரெண்டு சேர்த்துனா இங்கேயும் அடுக்கு ரெண்டு சேர்த்தணும், அப்பதான் மதிப்பு மாறாது. அப்ப இங்க காசின் அடுக்கு நாலு பீட்டான்னு வந்தா அதை காசின் அடுக்கு நாலு ஆல்பான்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அதாவது இந்த காசின் அடுக்கு நாலு பீட்டாக்கு பதிலாக காசின் அடுக்கு நாலு ஆல்பான்னு எழுதலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் படி.
காஸ் பீட்டானாலும் காஸ் ஆல்பானாலும் சமம். இங்க காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பா இருக்கு பிளஸ் இங்க பாருங்க சைன் பவர் நாலு பீட்டா இருக்கா, சைன் பீட்டாக்கு பதில சைன் ஆல்பான்னு கூட எழுதலாம்ல. அப்ப இந்த இடத்துல என்னன்னு எழுதிக்கலாம் நானு, சைன் பீட்டான்னு எழுதுறதுக்கு பதிலா ஆல்பான்னு எழுதிக்கலாம், வகுத்தல் சைன் ஸ்கொயர்ட் ஆல்பான்னு இருக்கு. நாலு ஆல்பா அதாவது பவர் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பவர் டூ டைம்ஸ் ஆஃப் ஆல்பா, அப்ப நாலுல ரெண்டு அடிச்சு விட்டலாமா, மீதி என்ன இருக்கும் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பா தான் மீதி இருக்கும். ஏன்னா நாலுல ரெண்டு கேன்சல் ஆயிடும், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, நாலுல ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா சைன் ஸ்கொயர்ட் ஆல்பா காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் வந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களா அப்ப ஆன்சர் என்ன வந்துடும், இதுக்கு ஒன்னுன்னு வந்துடும். இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர்.